ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். சஞ்சித் அண்ணா அவங்கள்ட்ட நம்ம எடுத்த இன்டர்வியூட சீரியஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி இந்த சீரியஸோட பார்ட் ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் பாருங்க. அண்ட் இந்த பார்ட் டூவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போவீங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் பற்றி, ஸோ என்ன புக்ஸ் படிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், எப்படி படிக்கணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கக்கூடிய நிறைய ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கவங்களுக்கும் டெஃபினெட்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஓவர் டு தி வீடியோ. கமிங் டு ஆப்ஷனல்ஸ், ஆப்ஷனல்ஸ்னாலே நிறைய பேருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மார்க் ஃபெச்சிங்னு சொல்லுவாங்க, இப்படி படிக்கணும், 3 hours per day ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் நீங்க எப்படி படிச்சீங்க அண்ட் நீங்க ஃபாலோ பண்ண புக் லிஸ்ட், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஆப்ஷனல்ஸ். என்னோட ஆப்ஷன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் இது வந்து ஸ்டார்டிங் எடுத்ததுல இருந்தே வந்து என்ன சொல்றேன்னா, ஹிடன் சிலபஸ் இருக்கு, அவங்க கேட்குற கொஸ்டினே வந்து நமக்கு புரியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ பபாட் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ வந்து லைக் ஆல்மோஸ்ட் அது ஒண்ணுமே புரியல. இது எங்கெந்த கேட்குறாங்க, என்ன என்ன பண்றாங்கன்னே எனக்கு பபாட்ல புரியவே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது அப்போ இல்லதே என்ன சொல்லுவாங்க, ஹிடன் சிலபஸ் இருக்கு அந்த மாதிரி சம்திங் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் வந்து ஃப்ராங்கா வந்து ஒரு ஹிடன் சிலபஸும் கிடையாது, ராத்திரம் என்ன இருக்கோ அதான் இருக்கு. புக்ஸ் வந்து என்ன என்ன நான் யூஸ் பண்ணேன்னா அறிவம் யூஸ் பண்ணேன். பபாட் சாப்டர் 1 and 2 அறிவம் ஒன்று இருக்கு. தென் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் வந்து பிரசாத்னு ஒரு ஆத்தாரோட புக் இருக்கு. இந்த ரெண்டு இந்த ஒரு 3 books இவ்வளவுதான் நான் புக் யூஸ் பண்ணேன். பட் இந்த 3 books வந்து எனக்கு போதுமா இருந்துச்சு. லைக் அடிஷ்னலா வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதா இருந்தா என்ன புக் பண்ணா நிறைய புக் இருக்கு. பபாட் வந்து லைக் மார்க்கெட்ல வந்து ஏகப்பட்ட புக் இருக்கு. லைக் இந்த பிகினிங் வந்து எனக்கு இந்த புக்கே வந்து தெரியாது. அது தெரியாதப்போ வந்து வந்து இந்த வாஜிராம்ல வந்து ஒரு பண்டில் பண்டிலும் நோட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த நியூ ஹரிசன் ஆஃப் பபாட் ஒன்று இருக்கும், அந்த புக் எல்லாமே பல்க் ஒர்க்கா இருந்துச்சு. அந்த புக்கெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்கே நிறைய நாள் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் அதான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் லைக் கொஞ்ச நாள் ஆனால் அப்புறம் கொஞ்சம் சீனியர்ஸ் அந்த மாதிரி கேட்குறப்பதான் அறிவம் பாரு, அறிவமே போதும், மற்ற புக்லாம் எடுத்து இன்வால்வ் பண்ணினா வந்து சிலபஸ் முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அறிவம் மட்டும் எடுத்து வச்சு படித்தேன். பேசிக்காக என்னன்னா பபாட்ல வந்து ஒரு ஒரு லெசனையுமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து கிளீனாக புரிஞ்சு படிச்சோமா போதும், ஹிடன் சிலபஸ்லாம் எதுவும் கிடையாது. லைக் ஆன்சர் ரைட்டிங்னு வரப்போ, பபாட்ல ஆன்சர் ரைட்டிங் வரப்போ ஒரு ஒரு பேப்பர் 1 ஒரு லெசன் வந்து இன்னொரு லெசன் வந்து லிங்க் பண்ண தெரிஞ்சிருக்கும். அது பேசிக்காவே நீங்க எல்லா லெசனும் படிச்சு முடிச்சிட்டாலே வந்து அந்த லிங்க் பண்றது வந்து ஒரு ஈஸியா வந்துடும். ஏன்னா ஒரு கான்செப்ட் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் வச்சு எதுல வேணா கனெக்ட் பண்ணி எழுதலாம். அவங்க பேசிக்கா சொல்றது என்னன்னா வெபேரியன் பியூரோக்ரஸியும் இருக்கும். அவங்க பியூரோக்ரஸினா என்னது, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அனானிமிட்டி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதா இருக்கும். இதை வந்து எதுல வேணா எழுதலாம். இந்த மாதிரி இதுதான் பபாட் எழுதுறது. அண்ட் பேப்பர் 2 வந்து நீங்க பேப்பர் 1 இருக்க கான்செப்ட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பேப்பர் 2 எழுதிட்டு வந்து எழுத முடியுமோ எழுதலாம். பேப்பர் 2 இஸ் ஆல்மோஸ்ட் லைக் GS2 தான். இந்த லாஸ்ட் டைம் வந்து பியூரா GS2 மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஜெனரலா தான் இருந்துச்சு பேப்பர் 2 எழுதுறது. அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ பேப்பர் 1 இருந்து அந்த கான்செப்டை எடுத்து பேப்பர் 2 எழுதுவோம். இன்னொரு மெயின் திங் என்னன்னா, பபாட்ல வந்து டயக்ராம்ஸ் நிறைய போட்டோம்னா நம்ம மார்க் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணலாம். ஏன்னா டயக்ராம்ஸ் வச்சு தான் வந்து மார்க்கே போடுவோம். நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதுல இருந்தே வந்து ஒரு டயக்ராம் கூட வராது, போடவே வராது. ஏன்னா உள்ள இருக்கு எழுதுறதுக்கு டைம் பத்தாது. ஒண்ணு இன்னொன்னு அது இருக்கிறதுல என்னதான் இருந்தாலும் அதுக்கே மார்க் போட மாட்டாங்க. ஸோ டயக்ராம் போடுறதுக்கு டைமே கிடையாது. டெஸ்ட் சீரிஸ் எழுத போக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைனல்ல தான் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆகி அந்த டயக்ராம்ஸ் போடவே வந்துச்சு. நம்ம இருக்க எல்லா கான்செப்டையும் ஏதாச்சும் ஒரு டயக்ராம்ல போட்டு எழுதிடலாம். டயக்ராம்ஸ் வந்து லைக் நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து அந்த டிசைன் டிசைனால எதுவுமே வராது. அதுக்குதான் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்ல, அந்த பேப்பர்ல படிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு பிக்டோரியல் கிராஃபா அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. லைக் பார் சார்ட், பை சார்ட், வெண்டையெல்லாம் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். நான் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுறப்போ வந்து பபன்லாம் போடாத ஷேப்பே கிடையாது. இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ஏதோ ஒன்று போட்டு உள்ள வந்து கான்செப்ட் எழுதி ஆன்லைன்லயுமே வந்து நிறைய டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் ஆகும். PDF அதை சும்மா எடுத்து ஒரு ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டயக்ராம் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ரூல் ஆஃப் லானா அதை போட்டு ரெண்டு டயக்ராம்ல போட்டு இந்த கான்செப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் லா இது இது வந்து இது
இதுக்கு வந்து
ஃபர்ஸ்ட் பப்பாளி எடுக்கிறது நானா டிசைட் பண்ணல, அது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி தான் எடுத்தேன் நான். அது எடுக்கிறப்ப நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, இது என்ன ரிலேட்டடா இருக்கும், குவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது வருமானு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஜிஎஸ்டியுமே பாலிட்டி படிக்கிறது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சோசியாலஜி ஆந்த்ரோபாலஜி எல்லாமே காமிச்சிட்டாங்க, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் இருந்துச்சு. பட் அவங்க பப்பாளி எடுக்க சொன்னதுக்கு காரணம் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஓரளவுக்கு குவாலிட்டி இதுலேயும் மிக்ஸ் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் எடுத்தேன். பட் ஆப்ஷன்கள் எப்படி எடுக்கிறதுனா, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள். ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான், அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இதுதான் ஸ்ட்ராட்டஜிலாம் யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஆப்ஷனல் எடுக்கிறதும், உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் எடுக்கும் போது சிலபஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, சிலபஸ் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு சிலபஸ் அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஆச்சு உங்களுக்கு கன்வீனியண்டா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எடுங்க. இல்ல சிலபஸ் பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா, அதுக்கு உண்டான புக்ஸ் அல்லது வீடியோஸ், இப்ப வீடியோஸ் பயங்கரமா அவைலபிளா இருக்கு, எல்லாமே ஆன்லைன்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே அவைலபிளா இருக்கு, அந்த புக்ஸுமே அவைலபிளா இருக்கு. எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்து சிலபஸ் அந்த புக்ஸ் வந்து அந்த உள்ள இருக்க லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்து படிக்க முடிகிறதா இருந்த மட்டும் எடுங்க. லைக் ஜஸ்ட் பிகாஸ் ஸ்கோரிங்ன்றதுனால எடுத்துட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு முடிக்கணும். வர பாதி பேத்துக்கு மேல வந்து என்ஜினியர்ஸ் தான் வராங்க. என்ஜினியர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்றது, எந்த சப்ஜெக்ட்னாலும் ஓகேன்ற மாதிரி, இன்ஜினியரிங் தவிர எந்த சப்ஜெக்ட்னாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ வர யாரும் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல அவ்வளவு எடுக்க மாட்டோம், மற்ற சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்கனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, இந்த வருஷம் வந்து இந்த ஆப்ஷனல் ஸ்கோரிங் ஆகுறது, தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஆந்த்ரோபாலஜி தான் டாப்ல வந்துட்டு இருக்கு, எல்லாரும் அவங்க தான் மார்க் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி பார்த்தா ஆந்த்ரோபாலஜி எடுக்கிற எல்லாருமே வந்து கேர் பண்றது இல்லை. இல்ல ஆந்த்ரோபாலஜி எடுத்து அதோட மூக்கன் காமரை எல்லாம் பார்த்து ப்ராப்பரா ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சு வரவங்க தான், அவங்களுக்கு தான் மார்க் வருது. ஆந்த்ரோபாலஜிக்கு மார்க் போடவே மாட்டாங்கலாம் சொல்லிடுறாங்க, எல்லாமே மார்க் போடுறாங்க. பட் நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், ஆந்த்ரோபாலஜி மார்க் போடுறாங்கன்றதுக்காக எடுத்துட்டு எழுத முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் மார்க் எடுத்துட்டு பிஎஸ்ஐஆர் போறது இல்ல தமிழ் லிட்ரேச்சர் போறது அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ஒரு ஒரு சில பேர்த்த பார்த்துட்டு டக்குன்னு எடுக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு 350 மார்க் வந்து ஆப்ஷனலா போடுறாங்க, சோ இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கும் ஈஸியா போடலாம் அப்படின்லாம் கிடையாது. அது வந்து இண்டிவிஜுவல் டெபெண்ட், அவங்க வந்து டெஃபினட்டா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, அவங்களோட இனோவேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு மார்க் வந்து. அதுதான் மற்ற ஆப்ஷனல் இருக்கும், நம்ம நமக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். ஆப்ஷனல் பெட்டர், ஸ்கோரிங்ன்றதாக எடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்க முடியாது. Thank you so much na, so it is definitely naga very useful ah irukum. So that's the end of part 2 of the video of this interview series. So in the video la neenga pubbat pathina nagaya vishayangal kattirundhukpinga appdi na nenikenga. And next part la innum nagaya mukkiyamaana vishayangal ella aspirants kum theviyana oru vishayatha pathi dhaan discuss panirukom, adhu dhaan answer writing pathi. So answer writing ah neenga eppadi start pannalam, eppadi develop pannalam, and adhula enna enna vishayangal la neenga notice pananum, and endha maadhiri answer ezhudina ungalku nagaya mark kedaikum. So indha maadhiriyana nagaya vishayangala pathi avan namma kuda share panirukkaaga. So definitely idhu ungalku bayanga inspiring ah ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So stay tuned, and if you people want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.